வணக்கம். மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகள் அனைத்திற்கும் வணக்கம். இன்றைக்கி நெறி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் மிக கடுமையான போராட்டத்தின் கீழே ரிலீஸ் ஆக இருக்கேன். ஹீரோவாக நடிச்சிருக்கேன். இந்த படம் ஒரு நல்ல கதை. சினிமா என்பது கதைக்காகத்தான், கதைக்காக ஹீரோ, ஹீரோவுக்காக கதை இல்லை. கதை வேணும், கதை சொன்னாதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களை பற்றிய கதை. அதை சொல்லணும். அதை சொல்கிறது எப்படி, சமுதாயம் எப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு சொல்கிறோம், அதை சொல்லணும். அதை விட்டுட்டு காமெடி இல்லை, நான் வந்து சும்மா ஒரு ஜாலியாக லவ் ஸ்டோரி அது மாதிரி நான் எடுக்க ப்ரொடியூசராக வரல. இன்றைக்கி இருக்க காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படங்களை கொடுக்கணும். அந்த படங்கள் ஒரு நாலு பேர் அந்த படத்தை பார்த்து நல்ல கதையை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னாவே எனக்கு ரொம்ப பெருமை, அவ்வளவுதான். ஸோ இந்த படம் எடுக்கிறதுக்கு நான் வந்து மிக கடுமையாக முயற்சி பண்ணியிருக்கேன். என்னுடைய 20 ஆண்டுகால போராட்டம் இந்த படம். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 20 ஆண்டுகாலமாக சினிமாவில் செய்யணும், எதையாவது சாதிக்கணும், எதையாவது பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த பொழுது நானாக ப்ரொடியூஸ் பண்ணி நானாக நடித்து நானாக கொடுக்குற படம் இந்த படம். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை நல்ல கதை இருந்தால் நீங்கள் ஏற்றுக்குங்க. ஹீரோ இல்லை, இல்லை வேறு ஒரு விஷயங்கள் இல்லைன்னு ஏற்றுக்காமல் விட்டுறாதீங்க. நல்ல கதை, அந்த கதையை கொடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் நான் வந்திருக்கேன். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எவ்வளோ பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டு கொண்டுட்டு வரோம்னு பாருங்கள். அந்த படம் உங்களுக்கு பிடித்திருந்தால், கதை பிடித்திருந்தால் கட்டாயம் உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். தியேட்டரில் போய் பார்க்குறதுனால எங்களுக்கு பெரிய நன்மை என்னன்னு சொன்னோம்னா, இன்றைக்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு தியேட்டருக்காரங்களும் புது ஹீரோ, புது ப்ரொடியூசர், நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி, இது இல்லை நல்ல கதை உள்ள படங்களை யார் பண்ணாலும் நாங்கள் வரவேற்போம், யார் செஞ்சாலும் அதை ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் நாளைக்கு என்னையாட்ட ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு புது கதையவோ ஒரு புது ஹீரோவோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல உத்வேகத்தை கொடுக்கும். தயவு செஞ்சு தமிழக மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்குங்க, நீங்கள் யாரும் ஒரே ஒருத்தரை மட்டும் பார்த்துக்கிட்டு ஒருவரை மட்டும்தான் நான் பார்ப்பேன், ஒருத்தரை மட்டும்தான் செய்வோன்னு இல்லாமல் எல்லாத்தையும் ரசிங்க. நல்ல விஷயங்களாக இருந்தால் ரசிங்க, தவறான விஷயங்களை நான் உங்களை வந்து ரசிங்க பாருங்கன்னு நான் சொல்லலை. நிச்சயமாக நம்ம படத்தில் 6 பாடல்கள் மிக அற்புதமான பாடல்கள். அந்த 6 பாடலில் உங்களுக்கு ஒரு பாட்டு உங்களுக்கு மனசு திருப்தியே இல்லை என்றால் கூட நீங்கள் வந்து எனக்கு வந்து ஏன் இப்படி பொய் சொன்னீங்கன்னு கேளுங்க. நிச்சயமாக 6 பாடலும் மிக அருமையான பாடல்கள். அதே மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ் ஒரே செட்டு போட்டு எடுக்கலாம். நாங்கள் செட்டு போட்டு நாங்கள் கிராஃபிக்ஸ் பண்ணலாம், கிராஃபிக்ஸ் தான் உலகம் அப்படின்னு கிராஃபிக்ஸ் பண்ணலாம். நேச்சராக இயற்கையாக என்ன எங்கெங்கே எப்படி நடக்கணுமோ அந்தந்த சூழ்நிலையில் நாங்கள் படம் எடுத்துருக்குறோம். அதனால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் பாருங்கள். பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை வெற்றி பெறணும் அப்படின்னு உதவி பண்ணுங்க. அதுதான் என்னை ஆட்டம் புது ப்ரொடியூசருக்கு நீங்கள் செய்யக்கூடிய பெரிய உதவி. நன்றி, தேங்க்யூ. தமிழ் ராஜா நேயர் அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ராஜ் பாஸ்கர். நான் நெறி படத்தோட இசையமைப்பாளர். இந்த படம் பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப பாராட்டினாங்க. எல்லா சாங்கும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் பாராட்டினாங்க. அது இல்லாமல் இந்த படத்தில் இருக்க எல்லா சாங்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். ரெண்டாவது நான் ஆக்ட் பண்ணியிருக்க மோகன்குமார் சார் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு புது ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணல, ரொம்ப ஒரு 10 படம் 20 படம் பண்ண மாதிரி பண்ணியிருக்காரு. ஃபைட்டு வந்து ரொம்ப நல்லா ஃபைட் இருக்குது. ஃபைட்லாம் ரொம்ப எல்லோரும் பார்த்து பாராட்டினாங்க ஃபைட்லாம். அதே மாதிரி கதையும் ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் எல்லா அனுபவம் இருக்குது. இப்போ இந்த படம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் இதை பார்த்து எங்களை எல்லோரும் வாழ்த்தணும். நன்றி. ஹாய், வணக்கம். என்னோடய பேர் தீபிகா. நான் ஒரு பிளேபேக் சிங்கர் அஸ் வெல் அஸ் கர்நாடக இசை பாடகி. இந்த படம் நெறியில் ரொம்ப அழகான பாடல்கள் பாடியிருக்கேன். ஒன்று ஒரு மெலடி சாங், மெலடி டூயட், காஷ்மீர் பூங்கற்று இந்தீஸ்வர் அறிவிற்று உருக்காக கவிதை சூழ்நா, காஷ்மீர் பூங்கற்று இந்தீஸ்வர் அப்படின்ற பாடல். அண்ட் இன்னொரு ரொம்ப பேப்பியான சாங், கண்ணுக்குள்ளே கண்ணுக்குள்ளேன்னு சொல்லிட்டு, அது டுவெட் சாங் தான். அண்ட் இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. மூவி அண்ட் சாங்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, சவுண்டிங் அண்ட் விஷுவல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு அண்ட் சாங்ஸ் எல்லாம் அடிக்கடி கேட்கணும். ஆன் இன்டர்நெட் இஸ் ஆல்சோ இட்ஸ் அவைலபிள். ஸோ கேட்டு எங்களோட ஒர்க்கை சப்போர்ட் பண்ணும். அண்ட் இதுக்கு முன்னாடி பாகுபலி அப்படின்ற மூவிலையும் நான் பாடியிருக்கேன். Thank you.
ஃபீல் சாகர் நேரி படத்தோட இயக்குனர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ், நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கிறோம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா மெசேஜ் சொல்லியிருக்கிறோம். ஒரு மாணவன் வழி தவறி போனால் அது சமுதாயத்தை எவ்வளோ இந்தளவு பாதிக்குது, அதுதான் கான்செப்ட். இதில் வந்து கதாநாயகனாக திரு மோகன் குமார் நடிச்சிருக்காரு. அவரோட படத்தோட ப்ரொடியூசர், கதாசிரியர். படம் பார்த்திங்கன்னா ஈரோடு, திருப்பூர், கரூர், கொடைக்கானல், ஊட்டி இப்படி ஒரு 75 நாள் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். 5 சாங்கு ராஜ்பாஸ்கர் சார் பண்ணி கொடுத்துருக்காரு, தசி பண்ணி கொடுத்துருக்காரு, தீபன் நித்யா ஃபைட் மாஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காரு, டான்ஸு ரமேஷ் ரெட்டி, அருண், ரங்கர், குணா, இப்படி 4 பேர் பண்ணியிருக்காங்க. பிரமாதமாக ஒரு சாங்கு. படத்துக்கு வந்து 5வது படம், இது மாதிரி 4 படம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். 5வது படம், இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடைய நம்பிக்கை இருக்குது. வார்த்தைக்கு 15 படம், 10 படம் வருது. இந்த படத்தில் பொழுதுபோக்கு இருக்கும், ஆக்ஷன் இருக்குது, ஃபைட் இருக்குது, காமெடி எல்லாமே இருக்குது. இதனால் உள்ள மெசேஜ் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி வந்து கல்வியெல்லாம் தனியார் மயமாக போயிடுச்சு, தனியார் மயமாக போயிடுச்சுன்னா எவ்வளோ பாதிப்பு உருவாகுது. இன்றைக்கி தனியார் இருக்கிறதெல்லாம் கவர்மெண்ட் இருக்குது, கவர்மெண்ட்லாம் தனியார் இருக்குது. அதனால் கல்விங்கிறது நம்ம வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது. தயவுசெய்து கவர்மெண்ட்டு இந்த கல்வி கல்வி நிறுவனங்களை எடுத்து கையில் எடுத்து நீங்கள் நடத்தினா நம்ம நாடு மிக சீக்கிரமாக வல்லரசு ஆகும் அப்படிங்கிறது இந்த படத்தோட கான்செப்ட். இந்த கதை வந்து மோகன் குமார் சார் என்ற சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய மசாலா கதை தான் வச்சுருந்தேன். அந்த ஒரு மெசேஜ் இருந்ததுனால இந்த கதையை சூஸ் பண்ணி படம் பண்ணியிருக்கிறோம். படம் நல்லா வந்திருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக எல்லோரும் பேருந்து படம் பாருங்கள், இந்த படத்தை வெற்றிப்படமாக்குங்க. மேலும் மேலும் இதே போல் நல்ல கதை சொப்பாடங்களை நீங்கள் வெற்றிப்படமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம கிருத்திகா நெறி இன்னைக்கு ரிலீஸாக இருக்கு. என்னோட கெரியர் நான் ஃபஸ்ட்டு நெறிலேருந்து ஆரம்பிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நெறி வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிட்டு எல்லாரும் வெளில வரும்போது உன் பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் என் பாட்டை புதுசுடா தினசுடான்னு முணுமுணுத்து தான் இருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜ்பாஸ்கர் அங்கிள், ப்ரொடியூசர் அங்கிள், டைரக்டர் அங்கிள் எல்லாருக்குமே நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்காக என்னோட பாட்டு புதுசுடா தினசுடா என்னை நீ கட்டிக்கொள்ளடா, அடக்குடா அடங்கிடா வீடு ஒட்டிக்கொள்ளடா, ஒட்டு பாரு நீ அந்த பழகு சூட்டத்தான சிட வேணும் தனியா நீ அழகு, நீ கேட்டாலும் கொடுக்காததுலான ஆளடா. Thank you so much.